மிக மிக நெருங்கிய நண்பர் மகேந்திர சார் அவர்கள். எங்களுடைய நட்பு வந்து சினிமாவை தாண்டி இருந்தது, ரொம்ப ஆழமான நட்பு. எனக்கு வந்து எனக்குள்ளே வந்து இன்னொரு ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே காட்டியவர் மகேந்திர சார் அவர்கள். ஒரு புது நடிப்பு பரிமாணத்தையே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். முள்ளு மதுரம் படம் பார்த்த பிறகு டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள் நான் உன்ன தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும், நடிகனாக அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து பெருமைப்படுறடா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதுக்கு வந்து சொந்தக்காரர் டைரக்டர் மகேந்திரன் அவர்கள். இப்போ வந்து ரீசெண்டாக அந்த பேட்டை படத்தில் வந்து நம்ம நிறைய ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம கூட ஷூட் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து ரொம்ப பேசணும். இப்போ இருக்கிற ஒரு சமுதாயத்து மேலேயும் சினிமா மேலேயும் அரசியல் மேலேயும் அவருக்கு வந்து நிறைய ஒரு அதிருப்தி, ஒரு கோபம், அது எல்லாத்தையும் அவருக்கு இருந்தது. அவர் எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்னா, அவருடைய எக்காரணத்தை கொண்டு ஒரு சினிமாவிலும் சரி வாழ்க்கையிலையும் சரி மற்றவங்களுக்காக தன்னுடைய சுய மரியாதை சுய கௌரவத்தை ஒட்டு கொடுத்து வாழ்ந்தவரே அவர் கிடையாது. இப்போ வர இளைய டைரக்டர்கள் கூட அவர் வந்து ஒரு மாடலாக இருந்திருக்கார். அவருடைய எழுப்பு தமிழ் சினிமா உலகத்துக்கு மிகப்பெரிய எழுப்பு. இருந்தாலும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் மகேந்திரன் சார் அவருக்குன்னு ஒரு இடம் என்றைக்குமே இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். வணக்கம். புரியும். ஓகேம்மா. ஓகே சார். வணக்கம். திரு மகேந்திரன் அவர்களுடன் எனக்கு வெகு நாளைய நட்பு. படங்கள் நாங்கள் குறைவாக செய்திருந்தாலும் நட்பு வலுவாகவே இருந்தது. பக்கத்து ஊருக்காரர், பரமக்குடிக்கு பக்கத்து ஊருக்காரர், அது ஒரு நெருக்கம் போக திறமையாளர் என்று நான் வியந்த மனிதர்களில் அவர் ஒருவர். தங்க பதக்கம் காலத்திலிருந்தே தெரியும். பிறகு கூடி பல படங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் முதலில் முள்ளு மலரும் படத்தில் நான் நடிக்கிறதா இருந்துச்சு. திரு பாலுமந்திரா அவர்களையும் தமிழ் படம் செய்ய அவ்வளவா ஆர்வம் இல்லாமல் இருந்த பாலுமந்திரா அவர்களையும் இவரையும் எங்கள் வீட்டில், இப்பொழுது மக்கள் நீதி மையம் ஆஃபீஸாக இருக்கும் இடத்தில், அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வைத்தது இன்றும் பசுமையாக என் மனதில் நினைவிருக்கிறது. ரெண்டு பேர் கையையும் சேர்த்து வச்சு வெற்றி படம் எடுங்கள் என்று சொன்னேன். அதுபோலவே அவர்கள் செய்தார்கள். அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி நான் கடைசி நாள்லாம் வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா படம் அற்புதமான படம் என்று எனக்கு தெரியும். அது எக்காரணத்தை கொண்டும் தடைபட்டு விடக்கூடாது என்று நாங்கள் எல்லோரும் என்று வெளிக்கொண்டு வந்த படம்தான் முள்ளு மலரும். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல அற்புதமான படங்களை எடுத்து கொண்டு வந்தார். அவரை பார்த்து சினிமா எடுக்க வேண்டும் என்று ஒரு இளைய கூட்டமே புறப்பட்டு வந்தது என்பது மிகையாகாது சொன்னார். அற்புதமான மனிதர். ஆரம்பங்கள் எளிமையாக இருந்தாலும் அவருடைய அறிவு உன்னதமான உச்சத்தை கொட்ட பிறகுதான் ஏற்பட்டிருக்கிறது என்பதில் எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி திறமையாளர்கள் பலர் திறமைகள் வெளிவராமலேயே போன சோகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் நிறைய செய்திருக்கலாம் மகேந்திரன் என்பதுதான் என் மனதில் இருக்கும் ஒரு ஆதங்கம். மற்றபடி முழு வாழ்க்கை, நல்ல குடும்பம், அற்புதமான படைப்புகள், இவருடைய நினைவு தமிழ் சினிமா என்றும் தாங்கி நிற்கும். நன்றி.